கழுத்தோட தொட்டு நீங்க தானே எழுத்தாள தேவகன் தானே நீங்க. ஆமா நான் தான். கூட யாரு மனைவியோடையா மூணு மணி நேரம் பேசுங்க. அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு தோசை சுடவ நான் சாப்பிட்டுட்டேன். சரி ஒன்றே போல ஒரே ரசனை. இவரும் வந்து இன்கம் டாக்ஸ்ல புள்ளி, அந்த மாவு இன்கம் டாக்ஸ்ல புள்ளி. இவரும் வந்து நெகோசியேஷன் ரொம்ப நல்லா பண்ண, அந்த மாவு நெகோசியேஷன் நல்லா பண்ண. இவரும் பெரிய பதவி இருக்கு, அந்த மாவு வாழ்க்கை புளிப்பா இருக்கும் சார், புளிப்பா இருக்கும். ஏன் ரெண்டு சங்கீத மேதைகள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது யோசிச்சு பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அது. ஏன்னா என்னதான் நம்ம நல்லா பண்ணலாம், அந்த இடத்துல உனக்கு சுருதி இல்லைன்னு அவர் சொல்லி வாழ்க்கையில சுருதி போய் கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் சார். ஆனா சிமிலாரிட்டி இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க எப்படி இருந்து போட்டுமே, அவங்க உலகம் சமையலறியாவே இருக்கட்டும். உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர், ஒரே உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்க பேசுங்க. ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் பேசுங்க, அது ஒண்ணும் புரியாது, பரவாயில்ல, நல்லா இருக்கும். இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒண்ணு எங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த நாள் என்ன நாள்னாக்க, நாங்கள் போய் எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுவோம், நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், நான் அதை பண்ணு, நான் இதை பண்ணு, நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன். உடனே மேனேஜர் சொல்லுவார், நீ புடிங்கின எல்லா ஆளும் தேவையில்லை. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அவன் வந்து நூடுல்ஸாக வீட்டுக்கு வர வச்சுருக்கீங்களேன், குடிச்சுக்கா தெரியுமா பெர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸ் இல்லை. அப்படின்னா மனைவி வந்து இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி, எப்படிதான் உங்களுக்கு இதை போட்டாங்க, இதை விட கம்மியான ரேட்டிங் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்திருக்கணும், அதான் உண்மை. ஆனால் அப்படி மனைவி சொன்னால் எப்படி இருக்கும், அது பதில் நாசமாக போகிறோம் உங்களுக்கு ரேட்டிங் போயிட்டு பயனால் போவாங்க. அவரை மாரியை வந்து பிடிங்க ஏதாவது சொன்னா போய்தான் சார், போய்தான் உண்மையா. அது அவர் கூட தான் சொல்லியிருந்தாரு, நீ தான் திலோத்தமை ரொம்ப மாதிரி இருக்க, அது மட்டும் உண்மை போய்தான் சார். இது பொய்கள் இல்லை சார், வாழ்க்கையில் அந்த மூட்டுக்கு நடுவில் ரெண்டு மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவில் ஒரு ஜெல்ல வச்சானே கடவுள். அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை, வார்த்தைகள் இருந்துட்டே இருக்கணும். இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க, ஒரு ஆள் எப்படி சொன்னாரு, இன்னொரு இடத்துல இது பேசினேன், அதான் சொல்லு, இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க, பேச ஆரம்பிச்சா சண்டை எழுந்தீங்க, வாய திறந்த சண்டை, சண்டை வந்தா நல்லதுன்னு அவர் இந்த ஆளோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டா அதோட முடிஞ்சது கதை. சண்டை இருக்கிற மட்டும் தெரி ஸ்டில் ஹோப். இப்போ பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்குது, எதுவுமே ஒத்துக்கல, அவங்க அவங்களும் ஒத்துக்கல, நாமும் ஒத்துக்கல. அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட்டால்